பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் இந்த டெய்லி பிரெட் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறது நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அளவற்ற கிருபையினால் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள், அதற்கான தேவன் நன்றி செலுத்துகிறேன். இந்த காலை வேளையில் அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கிறது. இதுவரைக்குமாய் நடத்தின தேவன் இனிமேல் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். சண்டே நடக்கிற ஆராதனைகளிலே நீங்கள் வந்து பங்கு பெறும்படியாக உங்களை யாவரையும் உற்சாகப்படுத்துகிறோம். ஞாயிற்றுக்கிழமை நமக்கு 4 ஆராதனைகள் இருக்கிறது. முதல் ஆராதனை 6:00 இருக்கும், ஃபஸ்ட் சர்வீஸ் 6:00 இருக்கும், 8:00 ரெண்டாவது ஆராதனை இருக்கும், மூன்றாவது ஆராதனை 10:00 இருக்கும், ஈவினிங் 6:00 ஃபோர்த் சர்வீஸ் இருக்கும். கலந்து கொள்ளக்கூடிய எல்லா பிள்ளைகள் சண்டே சர்வீஸில் வந்து கலந்து கொள்ள உங்களை யாவரும் உற்சாகப்படுத்துகிறோம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து மகிமையான காரியங்களை செய்வார். இந்த காலவேளையிலும் நன்றி உள்ள இதயத்தோடு தேவனை நோக்கி பார்ப்போம். இந்த காலவேளை கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேல் நடத்த அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். எங்கள் அன்பாக நேசிக்கும் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் சோத்திருக்கிறோம். இந்த நாளுக்கு தம்முடைய கரம் எங்களை அற்புதமாய் தாங்குவதற்காய் சோத்திருக்கிறோம், அற்புதமாய் நடத்துவதற்காய் சோத்திருக்கிறோம். ஆண்டர், இந்த நாளில் தேவனுடைய கரம் எங்களை பலப்படுத்துவதற்காய் நன்றி அப்பா. ஆண்டரே கர்த்தா, இம்மட்டும் நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக உங்கள் கோடான கொடி நன்றியை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. நீர் அதிசயமான காரியங்களை செய்கிற தேவன், நீர் ஆச்சரியமாய் நடத்துகிற தேவன். ஆமென். இம்மட்டுங்க தாவங்களை நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காய் நன்றி அப்பா. ஆண்டு நாளில் கத்த உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் என்ன போராட்டங்கள் பிரச்சனைகள் ஆண்டு எதுவாக இருந்தாலும் இந்த காலவெளியில் நீர் ஆண்டவரே அவர்களை பலப்படுத்தி இந்த நாளை ஆண்டவரை சுகமாய் முடிக்க உதவி செய்வீராக. நேற்று தினம் முழுவதும் ஆண்டவரே நீர் எங்களை அற்புதமாய் காத்தீர். ராக்காலத்தில் நல்ல தூக்கத்தை கொடுத்தீர். ஆண்டரே கத்தா, ராக்காலத்தில் எங்களோடு இடைப்பட்டிருந்ததற்காய் சோத்திருக்கிறோம். ஆண்டு இந்த காலவெளியில் கத்தாவே முகத்தையே தேடி கத்தம் வந்திருக்கிறோம். அன்றகத்தை என்னுடைய முகத்தையே தேடுங்கள் என்று சொன்னீரே. அன்றைய உடைய முகத்தையே இந்த காலவெளியில் தேடுகிறோம் அப்பா. அன்றைய இந்த காலவெளியில் கத்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே மகிழ்ச்சியினால் நிரப்புங்கப்பா, சந்தோஷத்தினால் நிரப்புங்க. அன்றைய மனதில் இருக்கிற எல்லா பாரங்களெல்லாம் விலகுவதாக. சேரத்தில் நல்ல சுகம் நல்ல பலனை கொடுங்கப்பா. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு தீங்கு வரக்கூடாது. எல்லாவற்றிலும் ஆண்டவர் அந்த பிள்ளை நன்மைகளை காணட்டும். ஆசீர்வதிங்கப்பா, மகிமையான காரியங்களை செய்யுங்க. இந்த காலவெளியில் உங்களுடைய கரம் ஒவ்வொரு தாங்குவதற்காக நன்றி அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இம்மட்டும் நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காய் நன்றி. ஆமென். ஆமென். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஆமென். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். பரமானந்தமே இயேசுவண்ணலை அண்டினோ கானந்தமே, இயேசுவண்ணலை அண்டினோர் கானந்தமே. ஆனந்தமே பரமானந்தமே இயேசுவண்ணலை அண்டினோர் கானந்தமே, இயேசுவண்ணலை அண்டினோர் கானந்தமே. இந்த புவி ஒரு சொந்தமல்லவென்று இயேசுவின் நேசர் மொழிந்தனரே. இந்த புவி ஒரு சொந்தமல்லவென்று இயேசுவின் நேசர் மொழிந்தனரே. கட்டு துன்பமும் இயேசுவின் துண்டத்து இங்கே கிடைத்தீனேன். இக்கட்டு துன்பமும் இயேசுவின் துண்டக்கு இங்கே பங்காய் கிடைத்தீனேன். ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர் கானந்தமே, இயேசு அண்ணலை அண்டினோர் கானந்தமே. கர்த்தாவே நீரெந்தன் காருண்ய கோட்டையே காரணமின்றி கலங்கனேயா. கர்த்தாவே நீரெந்தன் காருண்ய கோட்டையே காரணமின்றி கலங்கனேயா. விசுவாச பேழை மேலோகம் வந்திட மேவியேசுக்கான் பிடித்தீடுமே. விசுவாச பேழையில் மேலோகம் வந்திட மேவியேசுக்கான் பிடித்தீடுமே. ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலே
ಭಾಗವಾಗಿ ಬಾಳಬೇಕೆಂದು ನನ್ನನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದೆ ನಾನು ನಿನ್ನ ಸ್ತುತಿಸಬೇಕೆಂದು ಹೆಸರಿಡಿದು ನೀ ಕರೆದೆ ನಾನು ಸುಖವಾಗಿ ಬಾಳಬೇಕೆಂದು ನನ್ನನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದೆ ನಾನು ನಿನ್ನ ಸ್ತುತಿಸಬೇಕೆಂದು ಹೆಸರಿಡಿದು ನೀ ಕರೆದೆ ಕೃಪಾ ಪೂನರೆಯೋ ಕೃಪಾ ಪೂನರೇ ಕೃಪಾ ಪೂನರೆಯೋ ಕೃಪಾ ಪೂನರೇ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ಆರಾಧನೆ ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ಆರಾಧನೆ 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 ಅದನ್ನು ಬಿಟ್ಟರೆ ಬೇರೇನಿಲ್ಲಪ್ಪ ಲೋಕವೆಲ್ಲ ಹುಡುಕಿನ ಬಂತೆ ಎಲ್ಲೂ ಸಿಗಲಿಲ್ಲ ನಿನ್ನಂದ ತಂದೆ ಹೃದಯ ತುಂಬ ನಿನ್ನ ಜ್ಞಾಪಕ ಅದನ್ನು ಬಿಟ್ಟರೆ ಬೇರೇನಿಲ್ಲಪ್ಪ ಲೋಕವೆಲ್ಲ ಹುಡುಕಿನ ಬಂತೆ ಎಲ್ಲೂ ಸಿಗಲಿಲ್ಲ ನಿನ್ನಂತ ತಂದೆ ಕರುಣಾಮಯನೇ ಓ ಕರುಣಾಮಯನೇ ಕರುಣಾಮಯನೇ ಓ ಕರುಣಾಮಯನೇ ಬದುಕಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ಆರಾಧನೆ ಬದುಕಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ಆರಾಧನೆ ಆರಾಧನೆ நன்றியோடு நாள்மை துதிக்கிறோம் ஆண்டவரே இதை கால விலக தம்முடைய கரமங்களை அற்புதமாய் கத்தாவே இதுவரைக்குமாய் தாங்கினதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் எங்களை சுகமாய் நடத்தினீரே அன்றைய கத்தா சுகமாய் காத்தீரே அதற்காய் சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே இதை கால விலக நன்றியோடு கத்தாவே நாங்கள் மே சோத்திரிக்கிறோம் நன்றியோடு நாள்மை துதிக்கிறோம் ஹல்லேலூயா நன்றி அப்பா நன்றி நன்றி ஆண்டவரே ஆண்டவரே நன்றியோடு நாள்மை கத்தாவே நாங்கள் மே ஆராதிக்கிறோம் ஆமே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆமே ஹல்லேலூயா நன்றி 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 ஆண்டவரே நன்றி அப்பா கந்தடி பாடுவோம் ஆமென்
ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் வல்லவரே உம்மை ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை ஆராதிப்பேன் வல்லவரே உம்மை ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பணிந்து குனிந்து ஆராதிப்பேன் பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பணிந்து குனிந்து ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன் உம்மையிலே உம்மை ஆராதிப்பேன் ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன் உம்மையிலே உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் தூதர்களோடு ஆராதிப்பேன் ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன் தூதர்களோடு ஆராதிப்பேன் ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் காண்பவரே உம்மை ஆராதிப்பேன் காப்பவரே உம்மை ஆராதிப்பேன் காண்பவரே உம்மை ஆராதிப்பேன் காப்பவரே உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை 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 ஆராதிப்பேன் துதி பாடல் நான் பாடி சுவையை போற்றி என்றென்றும் வாண்டிடுவே ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா
அல்லேலூயாமேன் அல்லேலூயா சமாதான தந்தாரேசு தேங்க் யூ லார்ட் ஆமென் சமாதான தந்தாரேசு சமாதான தந்தாரேசு ஆமென் சமாதான தந்தாரேசு பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன் ஆமென் பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா புதுவாழ்வு தந்தாரேசு ஆமென் புதுவாழ்வு தந்தாரேசு ஆமென் புதுவாழ்வு தந்தாரேசு எல்லாம் சொல்லுவோம் ஆமென் புதுவாழ்வு தந்தாரேசு துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன் ஆமென் பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவே ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா விடுதலை தந்தாரேசு தேங்க் யூ லார்ட் ஆமென் விடுதலை தந்தாரேசு ஆமென் விடுதலை தந்தாரேசு ஆமென் விடுதலை தந்தாரேசு துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன் ஆமென் துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அபிஷேகம் தந்தாரேசு ஆமென் அபிஷேகம் தந்தாரேசு அபிஷேகம் தந்தாரேசு ஆமென் அபிஷேகம் தந்தாரேசு துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன் ஆமென் துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன் Hallelujah, Amen, Hallelujah, Hallelujah, Amen, Hallelujah, Hallelujah, Amen, Hallelujah, Amen, Hallelujah, Amen, Hallelujah, விடுதலை விடுதலை தந்தாரேசு விடுதலை தந்தாரேசு Amen, விடுதலை தந்தாரேசு Amen விடுதலை சேர்ந்து பாடும் விடுதலை தந்தாரேசு எனக்கு விடுதலை தந்தாரேசு விடுதலை தந்தாரேசு ஆமென் விடுதலை தந்தாரேசு விடுதலை தந்தாரேசு துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்று வாழ்ந்திடுவே பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவே அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா 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 Hallelujah, Amen, Hallelujah, Hallelujah, Amen, Hallelujah, Hallelujah, Amen, Hallelujah, Hallelujah, Amen, Hallelujah, Amen, Hallelujah, Amen, Hallelujah, Hallelujah, Amen, Hallelujah, Amen, Hallelujah, Amen, Hallelujah, Hallelujah, Amen, Hallelujah,
ஹல்லேலூயா எல்லா கரங்களை தட்டி எல்லா தேவனை மகிமைப்படுத்துவோம் ஆமே ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே இந்த காலவேளையில எங்களை கொண்டு வந்ததற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் எங்களை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமே ஆமே ஹல்லேலூயா கர்த்தர் நல்லவர் கர்த்தர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நான் தேவன் நன்றி செலுத்துகிறேன் ஆமே எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க கர்த்தர் நல்லவர் ஸோ இந்த நாளிலும் விசேஷமாக ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம் எனக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆமேன் இன்னைக்கு எல்லாரும் சுமக்கிற ஒரு காரியம் ஆமேன் பேர்டன் ஆஃப் லைஃப் ஆமேன் பாரங்களை நாம் சுமக்க நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பாரங்கள் போராட்டங்கள் இதெல்லாம் நிறைய இருக்குது ஆமேன் நிறைய பேருக்கு வந்து நிறைய இருக்குது கொத்து கொத்தாக இருக்குது பேர்டனை அதெல்லாம் நான் விசுவாசிக்கிறேன் இதை குறித்து தான் நம்ம இன்றைக்கி வந்து படிக்க போகிறோம் எல்லாரும் இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய வேத பகுதி எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி சங்கீதம் 55வது சங்கீதம் 22வது வசனம் சாம்ஸ் 55:22 ஆமேன் சாம்ஸ் 55 எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி இருக்கும் என்றாலும் நீங்கள் வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் அதை படிக்கும்படியாக உங்களை யாரும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் ஆமேன் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் ஆமேன் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் மேல் நம்ம பாரத்தை வைக்கிறோம் ஆமேன் இந்த வசனங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆசீர்வாதங்கள் பல விதங்களிலே பல வடிவங்களிலே நமக்கு வரலாம் ஆமேன் பல கலர்ஃபுல்லாக இருக்கலாம் நிறைய சைஸில் வரலாம் ஆசீர்வாதங்கள் பல விதங்களில் வரலாம் சிறிய அளவில் பெரிய அளவில் நல்ல மகிழ்ச்சி கூடிய ஆசீர்வாதங்கள் நிறைய பேருக்கு வரலாம் சரியா அப்போ நினைக்கும் போது நம்ம வந்து ஆண்டருக்கு என்ன பண்ணுறோம் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கிறோம் ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தீரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் அதே போல் நமக்கு வருகிற பாரங்களும் நமக்கு வருகிற பாரம் உபத்திரவம் பாடுகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல வழிகளிலே நமக்கு வர வாய்ப்புகள் இருக்கிறது வந்து கொண்டு இருக்கிறது ஆமேன் ஸோ நான் விசுவாசிக்கிறேன் எப்படி நம்ம வந்து ஆசீர்வாதத்தை வந்து ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஆசீர்வாதத்தை நல்லா சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிறோம் சரி அதை வந்து நம்ம வந்து யாரும் ஒதுக்கி தள்ளுறதில்லை ஆனால் அதே போல் இந்த பாரங்கள் இந்த பெயின் இந்த ஸ்ட்ரகிள் இதெல்லாம் வருகிற வழியில் நான் விசுவாசிக்கிறேன் நிச்சயமாகவே அநேகருக்கு அது ஒரு பெரிய பாரமாக இருக்கிறது ஒரு பெரிய வேதனையாக இருக்கிறது நான் இந்த உலகத்தில் இங்கே பார்ப்பேன் என்றால் இந்த பாரங்கள் என்பது எல்லா பணக்காரனுக்கும் வரும் ஏழைக்கும் வரும் ஆமேன் அது யாருமே வந்து அது விட்டு வைக்கிறது இல்லை எல்லாருக்குமே வந்து பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாருக்குமே வருகிறது உண்டு ஆமேன் அது யாரும் விடுகிறது இல்லை ஆனால் உண்மையாக நான் விசுவாசிக்கிறேன் சிலர் வந்து அதிகமாக சுமக்க வேண்டிய பாரமாக இருக்கிறது சிலருக்கு வந்து பாரம் வந்து கொஞ்சம் எல்லை மீறி போகும் சிலருக்கு வந்து கொஞ்சம் எல்லை மீறி போகும் அதான் ஜோபில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோபு புஸ்தகத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 5வது அதிகாரம் 7வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5:7 நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அக்னி பொறிகள் மேலே பறக்கிறது போல மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான் மனுஷன் எதுக்காக பிறந்திருக்கிறான் அப்போ அனுபவிக்க எதை அனுபவிக்கணும் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான் யோபு சொல்லுகிறார் அதே மாதிரி 14:1 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாக இருக்கிறான் சஞ்சலம் வந்து குறைந்தவனாக இல்லை சஞ்சலம் நிறைந்தவனாக இருக்கிறான் அப்போ எல்லாருக்கும் இந்த சஞ்சலம் இந்த வருத்தம் எல்லாருக்கும் இருக்கிறது அது யாரும் வந்து தப்பிக்க முடியாது எல்லாருக்கும் அது வருகிறது நான் விசுவாசிக்க சிலருக்கு அதிகமாக இருக்கும் சிலருக்கு கொஞ்சமாக இருக்கும் அமேன் அதிகமாக இருக்கிறவங்களும் பாக்கியவான்கள் குறைவாக இருக்கிறவங்களும் பாக்கியவான்கள் அமேன் சிலர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேர்டனை வந்து சிலர் இப்போ சிலருக்கு தெரியும் வெளியே தெரியும் அவங்க வந்து பாரமாக இருக்கிறாங்கன்னு தெரியும் சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா யாருக்குமே தெரியாமல் அவங்க மாத்திரம் என்ன பண்ணுவாங்க அந்த பாரத்தை சுமப்பார்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட கூட அதை சொல்ல மாட்டாங்க சிலருடைய கேரக்டர் அப்படி இருக்கும் அது என் பாரத்தை நான் சுமக்கிறேன் எதுக்கு பிரதர் வீட்டிலலாம் நம்ம பார்த்துக்கலாம் பிரதர் அப்படி சொல்லி அவங்க வந்து மற்றவர்களுக்கு அதை சொல்லாதபடி சிலர் வந்து அதை வந்து என்ன பண்ணுவாங்க கேரி பண்ணிகிட்டு இருப்பாங்க எத்தனை நிறைய பேர் அதில் கேட்டகரியில் வருவாங்க பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாது குடும்பத்தாருக்கு தெரியக்கூடாது சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க எல்லா வழி வேதனைகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு வருகிற எல்லா பாடுகளை வந்து அவங்க வந்து சுமப்பாங்க அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான பேர்டன்ஸ் என்ன மாதிரியான பாரங்களை மக்கள் வந்து சுமக்கிறார்கள் வாட் கைண்ட் ஆஃப் பேர்டன்ஸ் டு பீப்புள் கேரி இந்த உலகத்தில் எதை மாதிரியான பாரங்களை மக்கள் சுமக்கிறார்களாமே முதலாவதாக வீட்டை குறித்ததான ஒரு பாரம் வீட்டை குறித்ததான ஒரு பாரம் ஒருவேளை வீட்டில் வந்து நல்ல சந்தோஷங்கள் இருக்கலாம் நல்ல ஸ்வீட்டான ஓமா இருக்கலாம் ஆனால் அந்த குடும்பத்தில் என்ன இருக்கலாம் பாவர்ட்டி வறுமைகள் அது மாத்திரமில்லை சிக்னஸ் இருக்கலாம் வியாதிகள் இருக்கலாம் புரோக்கன் ரிலேஷன்ஷிப் உடைக்கப்பட்ட ஒரு குடும்பமாக இருக்கலாம் அடிக்கடியாக சாரி எக்ஸ்கூஸ் மீ ஆமாம் அடிக்கடியாக நீ பார்த்தீங்கன்னா
சண்டைகள் வரலாம், அடிக்கடி சண்டைகள் வரலாம், சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். இதெல்லாம் வந்து ஒருவேளை நம்ம குடும்பங்களில் நடக்கிற காரியங்கள். இது வந்து குடும்பத்தில் குடும்பத்தினால் வருகிற ஒரு பாரம். அது மாத்திரமல்ல பிஸ்னஸில் வருகிற ஒரு பாரம். ஆமேன். வியாபாரங்கள் பேர்டன் ஆஃப் பிஸ்னஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்களுடைய வியாபாரத்தில் வருகிற சிலருக்கு வந்து வியாபாரத்தை கொடுத்தவதான ஒரு பெரிய பாரம் இருக்கும். அது மாத்திரமல்ல சிலருக்கு வந்து ஆண்டவரை நெருங்குகிறதை குறித்து, ஆண்டவரை சமூகத்தை நெருங்குறதை குறித்ததான அவருடைய வேலை குறித்ததான ஒரு பாரம். ஆண்டவருடைய வர்க்கை, ஆண்டவருடைய வேலையை வந்து நம்ம செய்கிறதுல ஒரு பெரிய பாரம் இருக்கலாம். 2 Corinthians 11:28 நீங்கள் பார்க்கலாம். 2 Corinthians நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் 2 Corinthians 11:28 நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அந்த காரியங்களை நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல பார்க்கலாம், இவை முதலானவைகள் அல்லாமல் எல்லா சபைகளை குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. எல்லா சபைகளை குறித்ததான கவலை. அப்போ சபைகளை குறித்ததான ஒரு பெரிய கவலை வந்து என்ன பண்ணுது, ஒரு பேர்டன் வந்து கண்டிப்பாக நம்ம நெருக்குகிறது. ஸோ அந்த பேர்டனில் தான் இன்றைக்கி வந்து சபைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லா சபைகளுக்காக இந்த 3வது நாளில் விசேஷமாக நம்ம ஜெபிக்க போகிறோம். இது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய பாரம். ஏன்னா இந்த நாட்களில் கோவிட் நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சபைகளை குறித்ததான ஒரு பெரிய பாரம் எல்லாருக்கும் இருக்கிறது, சபை விசுவாசிகள் இருக்கிறது. அதனால் நான் விசுவாசம் இது மாதிரி ஒரு பாரங்கள் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக வரும். அது மாத்திரமல்ல ஃப்ரெண்ட்ஸை கொடுத்ததான ஒரு பாரம், ஃப்ரெண்ட்ஸை கொடுத்ததான. அதே 2 Corinthians நீங்கள் 12வது அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், 12வது அதிகாரம் 14வது வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், இதோ உங்களிடத்தில் 3வது தரவரை ஆயத்தமாக இருக்கிறேன், நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை, நான் உங்களுடையதல்ல உங்களையே தேடுகிறேன், பெற்றோருக்கு பிள்ளைகள் இல்லை, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களை பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். ஆமேன். 12:14 நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களிடத்துக்கு 3வது தர ஆயத்தமாக இருக்கிறேன், நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பேர்டன் அபவுட் ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய நண்பர்களை குறித்ததான நம்ம ஒரு பேர்டனு. அது மாத்திரமல்ல சரீரத்தை கொடுத்ததான ஃபிசிக்கல் பேர்டன் நிறைய பேருக்கு இருக்கலாம், சரீரத்தை கொடுத்ததான ஒரு பேர்டன். நீ 7வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அன்றி எனக்கு வெளிப்படுத்தவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாத படிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். ஒரு முள் இருக்குது. அப்போ ஃபிசிக்கலாக சிலருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரீர பிரகாரமாக சில பாரங்கள் இருக்கலாம். அது மாத்திரமல்ல டெம்பரரி பேர்டன். ஆமேன். ஒரு குறுகிய காலம், இது வந்து ஒரு நிரந்தரமாக இருக்காது. ஒரு பயமாக இருக்கட்டும், ஒரு கவலையாக இருக்கட்டும், ஒரு சோர்வாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு காரியமாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு டெம்பரரியாக இருக்கிற ஒரு பேர்டன். அது மாத்திரமல்ல சில டைம் வந்து நமக்கு எப்படிப்பட்ட பாரம் இருக்குன்னா, சிலரை இழக்கும் பொழுது, சிலர் மரித்து போகிற வேலையில் சிலர் இழக்கும் போது நமக்கு என்ன இருக்கிறது, நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பாரங்கள் வருகிறது. நம்மளுக்கு வந்து சில குடும்பத்தாரை நம்ம இழந்திருப்போம். ஸோ அப்போ இழக்கிற வேலையில், நேசிக்கிறவங்க நம்ம இழக்கிற வேலையில் நமக்கு என்ன வருதுன்னா அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு மனக்கவலைகள் பாரங்கள் வருகிறது. அதனால் இப்படிப்பட்ட பாரங்கள் நம்மளே தாக்குகிறதாமே. நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்த்தாள் மரியாளுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சகோதரன் இறந்தது அவளுக்கு ஒரு பெரிய ஒரு வருத்தத்தை கொண்டு வந்தது, பெரிய ஒரு பாரத்தை கொண்டு வந்தது. சில டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வருகிற தோல்விகள் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய பாரத்தை கொண்டு வரும். நம்ம வாழ்க்கையில் குடும்பங்களில் இருக்கிற சந்திக்கிற தோல்விகள், பரீட்சையில் எக்ஸாமில் ஃபெயில் ஆயிடலாம், இல்லாவிட்டால் இன்டர்வியூவில் ஃபெயில் ஆயிடலாம். இப்படிலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும், ஒரு கவலை, ஒரு பாரம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், ஒரு பேர்டன் வந்துடும். நான் விசுவாசிக்கிறேன் இதெல்லாம் வந்து மனுஷன் அனுதினமும் பார்க்கக்கூடிய ஒரு காரியம். அது மாத்திரமல்ல பாவம் செய்கிற வழியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு விதமான ஒரு கில்ட்டி ஃபீலிங் வரும். அது வந்து ஒரு விதமான சஞ்சலத்தை அது கொண்டு வரும். அது வந்து மனசில் ஒரு பெரிய வருத்தத்தை, ஏன் இப்படி பண்ணிட்டோமே அப்படி சொல்லி ஒரு வருத்தத்தை கொண்டு வரும். நான் யோபுல நீங்கள் 7வது அதிகாரம் 20வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, மண்ணுயிரை காப்பவரே பாவம் செய்தேனானால் உமக்கு நான் செய்ய வேண்டியது என்ன, நான் எனக்குத்தானே பாரமாக இருக்கும்படிக்கு நீரனை உமக்கு இலக்காக வைத்தது என்ன. அப்போ நீங்கள் பார்க்கலாம், நான் எனக்குத்தானே பாரமாக இருக்கும்படி. அப்போ எப்போனா பாவம் செய்கிற வேலையில். ஆமேன். அப்போ பாவம் செய்கிற வேலையில் அந்த பாவத்தை மறக்க முடியாது, அதை செஞ்ச காரியங்கள் மறக்க முடியாது, ஒரு கில்ட்டி ஃபீலிங்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அது மாத்திரமில்லை அது வந்து நமக்கு வந்து என்னவாக இருக்கும்னா ஒரு பெரிய பாரமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம சந்திக்கிற பாரங்கள், இதெல்லாம் வந்து நம்ம சந்திக்கிற ஒரு பாரங்கள். இப்படிப்பட்ட பாரத்தில் நம்ம இருக்கும் பொழுது சில காரியங்களை நம்ம செய்யவே கூடாது. ஆமேன்.
இப்படிப்பட்ட பாரங்கள் நீங்கள் சுமக்கிற வழியில் இது எதுவாக இருக்கட்டும், உங்கள் வீட்டு காரியங்களாக இருக்கட்டும், இல்லாட்டா பிஸ்னஸ் காரியங்களாக இருக்கட்டும், இல்லாவிட்டால் நீங்கள் சபை காரியங்களாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லாவிட்டால் ஃபிசிக்கல் உங்களுடைய சரீரப்பிரகாரமான பாரங்களாக இருக்கட்டும், இல்லாவிட்டால் ஒரு குறுகிய கால பாரங்களாக இருக்கட்டும், அது மாத்திரமல்ல சிலருடைய இழப்புகள் அது ஒரு பாரமாக இருக்கட்டும், சில தோல்விகள் உங்களுக்கு பாரமாக வரட்டும், இல்லாவிட்டால் நீங்கள் உங்களுடைய செய்த பாவத்தின் நிமித்தமாய் அது மாதிரி குத்தப்படுகிற அந்த மனதில் ஒரு சஞ்சலப்படுகிற அதை மறக்க முடியாதபடியாக சில காரியங்கள் வந்து அது ஒரு பாரமாக இருக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் போகிற வேளையில் நீங்கள் சில காரியங்களை நீங்கள் செய்யவே கூடாது. என்ன செய்யக்கூடாது? வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் வி ஷுட் நெவர் டூ வைல் வி ஆர் இன் த பாத் ஆஃப் பேர்டன். ஸோ பாரத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் செய்யக்கூடாத சில காரியங்கள் நீங்கள் செய்யவே கூடாது. என்ன செய்யக்கூடாதுன்னா வி ஆர் நாட் டு டவுட் காட். ஆண்டவர் வந்து என்ன பண்ணக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. நீங்கள் இந்த பாரத்தை வச்சு பாரத்தில் போகும்போது எக்காரணம் கொண்டு யாரும் சந்தேகப்படாதீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, சந்தேகப்படவே கூடாது. ஆமேன். அவர் மேலே என்ன பண்ணக்கூடாது, சந்தேகம் வந்துடக்கூடாது. அவர் இருக்கிறாரா இல்லையா, ஏன் இப்படி ஆகுது அப்படிலாம் சொல்லி அவர் மேலே என்ன பண்ணிடக்கூடாது, சந்தேகத்தை கொண்டு வந்துடக்கூடாது. ஆமேன். நான் விசுவாசிக்கிறேன். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கீதக்காரன் சொல்லுகிற வல்ல சங்கீதம் 55வது சங்கீதம் சாம்ஸ் 55 வேர்ஸ் 1 நீங்கள் வாச்சிங்கன்னா சாம்ஸ் 55 வேர்ஸ் 1 தேவனே என் ஜபத்தை கேட்டாலும் என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதேயும், மறைந்திராதேயும். நான் விசுவாசம் எந்த ஒரு டவுட் உங்களுக்கு வரவே கூடாது. அவர் மறைஞ்சிட்டார் அப்படி இப்படிலாம் நினைக்காதீங்க. அவர் நிச்சயமாகவே அந்த டவுட் உங்களுக்கு வரவே வேண்டாம். அந்த பேர்டனில் இருக்கும்போது அந்த டவுட் உங்களுக்கு வரவே வேண்டாம். அது மாத்திரமல்ல நீங்கள் அதே 2வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா 55:2 சங்கீதம் 55:2 பார்த்தீங்கன்னா எனக்கு செவி கொடுத்து உத்தரவாதம் செய்யும், சத்துருடைய கூக்குறல் நிமித்தமும் துன்மார்க்கசை எடுக்கத்தை நிமித்தமும் என் தியானத்தில் முறையிடுகிறேன். ஆமேன். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே என்ன பண்ணாதீங்க, கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. அந்த டெம்டேஷன் வருகிற வேலையில், அந்த சோதனைகள் வருகிற வேலையில் ஆண்டரை நோக்கி என்ன பண்ணாதீங்க, முறுமுறுக்காதீங்க, கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. சரியா? அது எந்த விதத்திலும் முறை கம்ப்ளைண்ட் பண்ணவே பண்ணாது, முறுமுறுக்காதிருங்க. ஆமேன். முறுமுறுக்காமல் இருங்க. முதலாவதாக டவுட் படாதீங்க, சந்தேகப்படாதீங்க. ரெண்டாவதாக முறுமுறுக்காதீங்க. அது மாத்திரமல்ல மூன்றாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை இழந்து போகாதீங்க. அந்த டேஞ்சர், அந்த டேஞ்சரில் இருக்கும் பொழுது நீங்கள் வந்து என்ன பண்ணாதீங்க, அந்த ஹோப்லெஸ் அப்போ வந்து நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் போயிடாதீங்க. நம்பிக்கை இல்லாமல் போயிடாதீங்க. ஆண்டர் மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிடாதீங்க. சங்கீதத்தில் 4வது சங்கீதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாம்ஸ் 4 வேர்ஸ் 5 பார்த்தீங்கன்னா 4வது அதிகாரம் 5வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். 4 நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருங்கள். அப்போ நீங்கள் வந்து நம்பிக்கை இல்லாமல் போயிடாது, நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் போயிடாதீங்க. அது மாத்திரமில்ல 4வது நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. ஆமே. டிசையர் டு எஸ்கேப், எப்படியாவது இதிலேருந்து என்ன பண்ணணும், எஸ்கேப் ஆயிடணுன்ற காரியத்தை நீங்கள் யோசிக்காதீங்க. சாம் 6 வேர்ஸ் 7 நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 6:7 துயரத்தினால் என் கண் குழி விழுந்து போகிறது, என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிட்டாமே. நீங்கள் பார்த்தீங்கன்னா சட்டம் நம்ம வந்து ரொம்ப டயர்ட் ஆகிடும், எஸ்கேப் ஆகணும்னு பார்ப்போம். ஏன்னா சத்துருக்கள்லாம் அந்த மாதிரி பாரங்கள் வருகிற வழியில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும்னு பார்ப்போம். ஆனால் உண்மையான விசுவாசிக்கு நம்ம எஸ்கேப்லாம் ஆகவே முடியாது. சரியா? என்றைக்குமே எஸ்கேப்லாம் ஆக முடியாது. ஆனால் உண்மையான விசுவாசம் நம்ம சொந்த பலன், நம்ம சொந்த பலனை நம்ம என்ன பண்ணுறோம், வைத்து கொண்டு நம்ம வந்து அதை மேற்கொள்ள பார்க்குறோம். அதான் பிரச்சனை. ஆமே. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த 4 காரியங்களை நீங்கள் செய்ய முயற்சி பண்ணவே பண்ணாதீங்க. என்ன பண்ணாதீங்க, சந்தேகப்படாதீங்க, அவரை முறுமுறுக்காதீங்க, நம்பிக்கை இல்லாமல் இருக்காதீங்க, ஓடி போயிடலாம், எஸ்கேப் ஆயிடலாம்னு மட்டும் நினைக்காதீங்க. ஆமே. இது நான் அந்த பாரங்கள் வருகிற வேலையில் 4 காரியங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து செய்யவே செய்யாதீங்க. அதை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் உண்மையாக ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. அதனால் 4 காரியங்களை கண்டிப்பாக செய்யாதீங்க. ஆமேன். டவுட்டு, கம்ப்ளைனு, ஹோப்லெஸ்னஸ்ஸு, அப்புறம் எஸ்கேப். ஆமேன். நான் விசுவாசிக்கிறேன் இந்த காரியங்களை நீங்கள் வாழ்க்கையில் கொண்டு வராதீங்க. அப்போது என்ன செய்ய வேண்டும், நம்ம பாரங்கள் வருகிற வேலையில் நமக்கு அதிகமான பிரச்சனைகள் போராட்டங்கள்லாம் வருகிற வேலையில் வாட் ஷுட் வி டூ வித் லைஃப் பேர்டன். ஆமேன். நம்ம வாழ்க்கையில் வருகிற இந்த பிரச்சனைலாம் வரும்பொழுது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்செப்ட் த பேர்டன் ஃப்ரம் த லார்ட். ஆமேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா முதலாவதாக அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். வருகிற பாரங்களை எல்லாவற்றையும் என்ன பிரச்சனை போராட்டம் வந்தாலும் வந்துரு, அக்செப்ட் பண்ணிக்கோங்க, ஏற்றுக்கொள்ளுங்கள். சரியா? அதை வந்து முழுவதுமாய் அங்கீகரித்து கொள்ளுங்கள். ஏன் அங்கீகரிக்கணும்னா த வேர்ட் பேர்டன் மீன்ஸ் கிஃப்ட்டு. பேர்டன்ற வேர்டுக்கு வந்து என்ன அர்த்தம்னா கிஃப்ட்டுன்னு அர்த்தம். சரியா? அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிஃப்ட்டு வந்து யார் தரா, ஆண்டர் தராரா? அமேன்.
ஆண்டர்கிட்ட இருந்து வருகிற ஒரு கிஃப்ட் இது. சரியா, ஒரு பேர்டன், ஒரு போராட்டம், இதெல்லாம் வரும்பொழுது ஆண்டர்கிட்ட இருந்து ஒரு கிஃப்டாக அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. அது வருகிற உங்களுக்கு வருகிற அப்போ ட்ரையல்ஸு, டிசப்பாயின்மெண்ட்டு, லாஸ், இதெல்லாம் வந்து ஆண்டர் தான் எங்களுக்கு தராரா அப்படின்ற ஒரு கேள்வி உங்கள் மனதில் வந்து எழலாம். சரி, ஏன்னா ஒரு கிஃப்ட்னா நிச்சயமாக ஆண்டர் தான். அந்த ஒரு பேர்டன்றது ஒரு கிஃப்ட், உங்களுக்கு வருகிற ஒரு கிஃப்ட். சரியா, ஒரு நல்ல ஒரு பரிசு, அந்த பரிசை வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. இது வந்து அப்போ பார்த்தீங்கன்னா தோல்வி எனக்கு பரிசா பிரதர், எனக்கு வந்து இந்த மாதிரி பாடுகளை எனக்கு ஒரு பரிசா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவன் யாரிடத்துல வந்து அன்பு கூறுகிறாரோ அவர்களுக்கு வந்து என்ன பண்ணுறாருனா சகலமும் நன்மைக்கேதுவாக அவர் என்ன பண்ணுறாருனா செய்கிறார், நன்மைக்கேதுவாக நடத்துகிறார். ரோமன்ஸில் சாப்டர் 8 வேர்ஸ் 28 நீங்கள் பார்க்கலாம். அப்போ நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு வருகிற காரியங்கள், உங்களுக்கு வருகிற பாடுகள், இதெல்லாம் வந்து என் தலைவிதி, என்னுடைய துரதிருஷ்டம் அப்படிலாம் சொல்லுவாங்க. என் தலை எழுத்து பிரதர், இந்த மாதிரி வரதெல்லாம் எனக்கு தலை எழுத்து, என்ன பண்ணுறது, துரதிருஷ்டம் பிரதர், ராமன் அப்படின்னு பேட் லக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க, இது வந்து பேட் லக்கோ துரதிருஷ்டமோ அல்ல, இது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ஒரு கிஃப்ட். என்ன கிஃப்ட்னா இந்த மாதிரி பாடுகள், உபத்திரவங்கள். ஏன்னா கர்த்தர் அனுமதிக்காமல் சத்ரு கொடுக்குறான், கர்த்தர் சத்ரு தான் அதை கொடுக்குறான், எல்லாத்தையும் சத்ரு கொடுக்குறான். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணாருன்னா அனுமதிக்காமல் எதுவுமே உங்களுக்கு வருவது இல்லை, உங்களுக்கு வருவதில்லை. அப்போ ஏன் அதை அனுமதிக்கிறாருன்னா, நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் இன்னும் அவரண்டை நெருங்குவதற்காமே, இன்னும் அவரண்டை நெருங்குவதற்கு. இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், நிறைய டைமில் வந்து இந்த பாடுகள், உபத்திரங்கள் வந்தனால தான் நீங்கள் ஆண்டவரண்டை நெருங்கி இருக்கிறீங்க. ஸோ நல்லா இருக்கும்போது பாருங்கள், உங்கள் லைஃப் நல்லா ஸ்மூத்தாக போகட்டும், நல்ல ஜாலியாக இருக்கட்டும். யாராவது வருவாங்களா? யாருமே வரவே மாட்டாங்க. அப்போ ஆண்டர் வந்து உங்களை வந்து அவரண்டை கொண்டு வருவதற்கு, இன்னும் அவரண்டை நெருங்குவதற்கு இது ஒரு நம்மளுக்கு ஒரு கிஃப்டாக எடுத்துக்கோங்க. சரியா, நீ எந்த அளவுக்கு பாடுகள், எந்த அளவுக்கு உபத்திரவங்கள், எந்த அளவுக்கு பிரச்சனைகளில் உங்கள் வாழ்க்கையில் போராட்டங்கள் அதிகமாகிட்டுருக்கோ, நீங்கள் 100% புரிஞ்சுக்கலாம் ஆண்டர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். சரி, எப்படியாக இன்னும் அவரண்டை நெருங்குவதற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஜெபிக்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங் ப்ரேயரில் யார் வருவான்னு நினைக்கிறீங்க? ஸோ நல்லா ஜாலியாக இருக்கிறவங்களாம் வரவே மாட்டாங்க. ஆனால் பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் இருக்கிறா பார்த்தீங்களா, அவங்களாம் என்ன யார் தேடி வராங்க? ஆண்டரை தேடி வராங்க, ஆண்டரை தேடி வராங்க. ஸோ வசனம் சொல்லுகிறது, யேசுவரை வந்து கொளுத்து உதைச்சானா, நல்ல கொளுத்து போயிருக்கும்போது அவனுக்கு வந்து ஆண்டர் தேவை கிடையாது. நம்ம நல்ல கொளுத்து இருக்கும்போது ஆண்டர் தேவை, நல்ல ஸ்மூத்தாக லைஃப் ரன் பண்ணும்போது நல்ல ஒரு பிரச்சனை இல்லைன்னா நம்மளுக்கு ஆண்டர் தேவையில்லை. ஆனால் ஒரு போராட்டம், நீங்கள் சர்ச்சஸில் நீங்கள் கேட்டு பாருங்கள், இல்லைனா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள், நீங்கள் நல்லா இருக்கும்போது ஆண்டரை தேடி வந்தீங்களா, ஒன்றுமே இல்லாத போது வந்தீங்களா? நிறைய பேர் அப்படி தான் சொல்லுவாங்க, பிரதர் எல்லாம் இருக்கும்பொழுது ஆண்டர் கண்ணே தெரியாது. ஆனால் எல்லாம் போன பிறகு பாடுகள், உபத்திரவம், கண்ணீர் எல்லாம் வரும்பொழுது எங்கே வருவாங்கன்னா ஆண்டரனை நெருங்குவாங்க. அப்போ அது வந்து ஆண்டர் நம்மளுக்கு கொடுத்த நல்ல ஒரு கிஃப்ட். எத்தனை பேர் நிறைய கிஃப்ட், நான் நிறைய கிஃப்ட் வச்சுருக்கிறேன், நீங்கள் வச்சுருக்கீங்களா பார்த்துக்கோங்க. சரியா, நிறைய பேருக்கு நிறைய கிஃப்ட் இருக்கும். அதனால் நான் விசுவாசிக்கிறேன் அந்த கிஃப்ட் வந்து எதுக்குன்னா இன்னும் அவரண்டை நெருங்கணும். ஆண்டர் வந்து நம்ம தம்முடைய பிள்ளைகளுக்கு வந்து என்றைக்குமே தீமை செய்ய மாட்டார். ஆமேன், அதை என்றைக்குமே மனசில் வச்சுக்கோங்க. ஆண்டர் வந்து உங்களுக்கு தீமையை செய்யவே மாட்டார். பிசாஸ் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள், உபத்திரவங்கள், இந்த மாதிரி பாடுகள்லாம் கொடுக்குற வேலையில் நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் அதை வந்து உண்மையாகவே ஆண்டர் வந்து நிச்சயமாகவே நெருங்குவதற்கு இதை அனுமதிக்கிறார். அவர் அனுமதி இல்லாமல் பிசாஸ் வந்து உங்களை தொடக்கூட முடியாது. ஆமேன், உங்கள் வாழ்க்கையில் எதுவும் செய்யவே முடியாது. அதனால் அவர் தொட விட மாட்டார். ஆனால் இப்படிப்பட்ட பாடுகள், உபத்திரங்கள் வருகிற வேலையில் நீங்கள் ஆண்டரை அந்த காரியங்களை உண்மையாகவே ஆண்டரை நெருங்குவதற்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்னும் அதிகமாக தேடுங்க, இன்னும் அதிகமாக தேடுங்க, அவர்கள் ஆண்டரை நெருங்குங்க, அது நிச்சயமாக உங்களுக்கு உதவியாக இருக்கும். ரெண்டாவதாக நீ பார்த்தீங்கன்னா, முதலாவது நான் என்ன பண்ணணும், அக்செப்ட் பண்ணணும், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். வருகிற பாடல் ஆண்டவரே இதை அனுமதித்தீர், அதற்காக நன்றி, இன்னும் மண்டை நெருங்குகிறேன்னு சொல்லுங்கள், அது நெருங்குவதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஸோ வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேக சாட்சிகள் சொல்ல முடியும், அதை சொன்னால் என் டெய்லி பீரியட் ஃபுல்லாகவே போயிடும். அதனால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எந்த டைமில் அதிகமாக ஜெபிச்சிருக்கிறீங்க, எந்த டைமில் சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க, அதை யோசிச்சு பாருங்கள். சரியா, எந்த டைமில் சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க, நல்ல உடம்பு பலவீனா, காலையில் 6 சர்வீஸ்னால் 5:55, 8 சர்வீஸ்னால் 7:55 வந்துடுவோம். ஆனால் இப்போ நல்லா இருக்குது, ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கிறோன்னா பொறுக்க வர்றது. 8 சர்வீஸ்னால் 9:30 இப்படி வந்துட்டு எல்லோரையும் பார்த்துட்டு எல்லோரையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு எல்லோரும் கடுப்பு ஏற்றிட்டு வந்து உட்காடுறது பார்த்திங்கன்னா, ஏன்னா அப்போ என்னென்னா நல்லா இருக்கிறாங்க. ஆனால் இதே இது பிரச்சனை இருக்கட்டும், சர்ச்சு திறக்கிறது படி அவங்க வந்துடுவாங்க. ஏன்னா இதான் வந்து உலகம், இதான் உலகம். அப்போ அது வந்து நான் விசுவாசிக்கிறேன் அந்த பாடுகள், உபத்திரவங்கள் வருகிற வேலையில் நீங்கள் வந்து ஆண்டவரண்டை நெருங்கு, ஆண்டவரண்டை நெருங்கு. நெருங்கிறதுக்கு தான் கர்த்தர் அதை அனுமதிக்கிறார், கர்த்தர் அதை அனுமதிக்கிறார்.
ஸோ அதை பார்த்துக்கோங்க சரியா. என்றைக்குமே அதை பார்த்துக்கோ, நீங்கள் பாருங்கள், நீங்களே உங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்கள் சரி. எப்போ நம்ம ஆண்டர்கிட்ட நெருங்குறோம் அப்படின்னு பாருங்கள், இன்றைக்கி நல்லா புரியும், ஒரு பெரிய ஒரு மனக்கண் திறக்கப்படும். ரெண்டாவது நீங்கள் என்ன சொல்லணும்னா, காஸ்ட் த பர்டன் அப்பான் த லார்ட், ஆமேன். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா த்ரோ, தூக்கி எரிஞ்சிடணும் சரியா. தூக்கி எறியணும், எதனா அந்த பாரத்தை வந்து தூக்கி எறியணும். அப்போ பாரத்தை தூக்கி எறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், செம்ம எஃபர்ட் போடணும். ஏதாவது ஒரு பாலை தூக்கி அடிக்கணும்னா நம்ம ஒரு எஃபர்ட் போடணும், இப்படியே போட முடியாது. தூக்கி அடிக்கணும்னா நம்ம ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணணும். ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி என்ன பண்ணணும், அந்த பாலை தூக்கி அடிக்கணும். அதே மாதிரி தான் நம்ம வந்து நம்மள்கிட்ட இருக்கிற பாரங்கள் நம்ம வந்து என்ன பண்ணணும், தூக்கி எங்கே போடணும், ஆண்டர்கிட்ட மேலே போட்டுடணும் சரியா. காஸ்ட் த பேர்டன் அப்பான் த லார்ட், அதை வந்து தூக்கி எறிய வேண்டும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தானியல் என்ன பண்ணாங்கன்னா தூக்கி சிங்கக்கபியில் போட்டார்கள் சரியா, சிங்கக்கபியில் தூக்கி போட்டாங்க. ஸோ யோனாவை என்ன பண்ணாங்க, கடலில் தூக்கி போட்டாங்க. அது மாத்திரமல்ல ஜான் த பேப்டிஸ்ட் அவர் எங்கே போட்டாங்கன்னா சிறைச்சாலையில் போட்டார்கள். ஸோ நான் விசுவாசிக்கிறேன் கடைசி நாளில் என்ன பண்ணுவான், நியாயத்திருப்பு நாளிலலாம் பார்த்தீங்கன்னா டெவில் வந்து உங்களை எங்களை தூக்கி போடுவான், லேக் ஆஃப் ஃபயர், அந்த அக்கினியில் தூக்கி போடுவான் சரியா. அவனுடைய ஆட்கள் எல்லாருமே வந்து நம்ம அக்கினியில் நம்ம கடப்போம், அக்கினியில் கடப்போம், தூக்கி எறியப்படுவோம். அதே போல் நான் விசுவாசிக்கிறேன் உங்களுடைய பேர்டன் எல்லாவற்றையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தூக்கி போட்டுருங்க. எங்கே போடணும், ஆண்டர் மேலே போட்டுருங்க சரியா, ஆண்டர் மேலே போட்டுருங்க. ஸோ ஏன்னா நீ ஆண்டர் மேலே போட்டுவீங்க என்றால் நிச்சயம் நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் வந்து நான் ஆயிடுவீங்க. உண்மையாகவே அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரும். உங்களுடைய வீக்னஸ் நீங்கள் வந்து அவர் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறீங்க, அவர் பார்த்து கொள்வார். இனி நான் வந்து என்ன பண்ண முடியாது, என்னால் எதுவும் செய்ய முடியாது, அவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்ளட்டும் என்று சொல்லி அவர் மேலே என்ன பண்ணுங்கள், எல்லாவற்றையும் நீங்கள் வந்து தூக்கி போட்டுருங்க சரியா. அதான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் தூக்கி போடும்போது ஒரு லெசனை நீங்கள் கற்று பண்ணிடலாம், இது என்னால் முடியாது என்ற வி கேனாட் பட் வி கேன், ஆமேன். நம்ம நிறைய டைமில் வந்து நம்ம வந்து நம்மளே வச்சுட்டு இருக்கும்போது நம்ம வந்து அதால் நல்லா முடியாது பதார் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவர் மேலே நம்ம தூக்கி போட்டுவிட்டோன்னா கண்டிப்பாக நான் சொல்லுவோம் இது முடியும், ஆமேன். கர்த்தர் இந்த பாரத்தை என்னை விட்டு விளக்குவார் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரும். உங்கள்கிட்ட வச்சுருக்கீங்கன்னா அது வந்து உங்களால் முடியாது. ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து வீக்கான பர்சன், உங்களால் முடியாத காரியம். ஆனால் நீங்கள் என்றைக்கு வந்து ஆண்டர் மேலே அதை தூக்கி போடுறீங்களா, ஆண்டவரே நீர் பார்த்து கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அது கண்டிப்பாக கர்த்தர் அதை மேற்கொள்ள உதவி செய்வார், ஆமேன். அதை கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. ஸோ நீங்கள் உங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் ஸ்ட்ரென்த்தை வச்சு பயன்படுத்தலாம், உங்கள் ஐடியா வச்சு, உங்கள் மைண்டை வச்சு, உங்களுடைய ஞானத்தை வச்சு, உங்களுடைய பணபலத்தை வச்சு இதெல்லாம் நம்ம சமாளிச்சலாம் நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக வீ கேனாட், அது முடியவே முடியாது. ஆனால் என்றைக்கு உங்கள் பாரத்தை தூக்கி அவர் மேலே அடிச்சிங்களோ, அவர் மேலே தூக்கி போட்டிங்களோ, அது கண்டிப்பாக நான் சொல்லுகிறேன் அது முடியும், ஆமேன். அதை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார், அதை கர்த்தர் முடிச்சிருவார், அந்த பேர்டன் உங்களை விட்டு போயிடும், ஆமேன். அந்த பாரங்கள் உங்களை விட்டு போயிடும். அப்போது ரெண்டாவதாக என்ன பண்ணணும், உங்களுடைய எல்லா பாரங்களை எங்கே தூக்கி போடணும், ஆண்டர் மேலே தூக்கி போடுங்க. உங்கள் கையிலேயே வச்சுக்கிட்டு, உங்கள் மைண்டே வச்சுக்கிட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு சுற்றிட்டு எங்கன்னா போய் ஆக்சிடென்ட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க சரியா. உங்கள் மைண்டில் வச்சுக்காதீங்க, அதை வந்து ஆண்டர் மேலே தூக்கி போடுங்க. ஆண்டவரே என் பாரத்தெல்லாம் உன் மேலே தூக்கி எறிகிறேன், நீர் பார்த்துக்கொள்ளும். என்னுடைய பலனோ என்னுடைய ஞானமோ முடியாது, உங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா அது முடியவே முடியாது, வி கேனாட். ஆனால் அவர் மேலே தூக்கி போட்டிங்கன்னா வி கேன், ஆமேன். முடியும், நம்மளால் முடியும். என்ன முடியும்னா அதை கண்டிப்பாக ஜெயிக்க முடியும், ஆமேன். அது மாத்திரமல்ல மூன்றாவதாக நம்ம செய்யணும்னா லீவ் த பேர்டன் வித் த லார்ட், ஆமேன். முற்றிலுமாக என்ன பண்ணணும், நம்ம வந்து அவரை வந்து தூக்கி எறிந்த பிறகு நான் விசுவாசிக்கிறேன் நம்மளுக்கு வந்து லீவ் த பேர்டன், நம்முடைய பாரங்கள் எல்லாவற்றையும் அவர் மேலே விட்டுருங்க, ஆமேன். ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல்லாக இனிமேல் யார், அவர் தான் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அவர் தான் எல்லாத்துக்கும் உத்தரவாதம். ஸோ நீங்கள் அந்த பாரம் எல்லாத்துக்கும் அவர் தான் உத்தரவாதம், நீங்கள் அவர் மேலே தூக்கி போட்டுட்டீங்க. அப்போ அவர் அதை பார்த்துக்கொள்வார், ஆமேன். நான் விசுவாசிக்கிறேன் என்னதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பயப்படவே பயப்பட வேணாம். கர்த்தர் வந்து சொல்லுகிறார் நீ பயப்படவே பயப்படாது, ஏன்னா நிச்சயமாய் கர்த்தர் உன்னை நடத்த முடியும். நீ அவர் அவர் மேலே நீ எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டிங்கன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அதை வந்து முடிக்க வேண்டிய பொறுப்பு வந்து அவருடைய பொறுப்பு. அவர் நிச்சயமாக அதை முடித்து காட்டுவார், ஆமேன். அவர் முடித்து காட்டுவார், அவர் ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டார், ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டார், உங்களை விலகவே மாட்டார், ஆமென். என்னைக்குன்னா அது முடிகிற வரைக்கும் சரியா, அதை முடிகிற வரைக்கும் அவர் அதை உங்கள் கூட தான் இருப்பார், அதை ஜெயமாக முடிக்கிற வரைக்கும் அவர் உங்களோடு கூட இருப்பார். அதனால் நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அவரையே முற்றிலுமாய் சார்ந்து கொள்ளுங்கள், ஆமீன். அவரையே முற்றிலுமாய் சார்ந்து கொள்ளுங்கள், அவர் மேலே சார்ந்து கொள்ளும் போது அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமான ஒரு நாளும் தள்ளாட விடவே மாட்டார் சரியா. நீதிமான ஒவ்வொரு நாளும் தள்ளாட விடவே மாட்டார். அப்போ நீங்கள் ஒரு நாளும் அவமானப்பட மாட்டீங்க, ஒரு நாளும் கண்ணீரில் உங்களை விடவே மாட்டார், ஒரு நாளும் உங்களை துக்கப்படும்படியாக விடவே மாட்டார். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எல்லாம் அவர் தான் ரெஸ்பான்சிபிள், ஆண்டவர் நீங்கள் தான் உத்தரவாதம்.
இந்த காரியத்துக்கெல்லாம் நீங்கள் தான் உத்தரவாதம், உண்மையில நான் வச்சுட்டேன், நீங்கள் பார்த்து கொள்ளுங்கன்னு சொல்லுங்கள். நிச்சயமாகவே அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை சரியான விதத்தில் அந்த பாரத்தெல்லாம் விளக்கி உங்களை நல்ல உயரத்தில் உங்களை கண்மலையின் மேல் உங்கள் கால்களை அவர் நிற்க வைப்பார். ஆமே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மூணு காரியங்களை அக்செப்ட் பண்ணுங்கள், கேஸ்ட் பண்ணுங்கள், அது மாத்திரம் லீவ் பண்ணுங்கள். ஆமேன். இந்த மூணு காரியங்களை நீங்கள் செய்யுங்க, ஆட்டோமேட்டிக்காக நான் விசுவாசிக்கிறேன் உங்கள் பாரங்கள் உங்களை விட்டு போயிடும். ஆமேன். பாரங்கள் உங்களை விட்டு போயிடும். ஸோ நிறைய டைமில் வந்து அந்த பாரம் வந்து நம்ம வேண்டாம் தான் நினைக்கிறோம், வேண்டாம் தான், ஆனால் உண்மையாக அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அக்செப்ட் பண்ணுங்கள். ஆமேன். ஆண்டவரே, இந்த பாரங்கள் இன்னும் மண்டை நெருங்குவதற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சரித்திரத்தில் சாது சுந்தர் சிங் என்ற ஒரு நல்ல ஒரு தேவ மனிதர் வாழ்ந்தார். அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு முறை வந்து அந்த திபெத் வழியாக அவர் கடந்து போகிற வேளையில் பயங்கரமான ஸ்னோ ஸ்ட்ராம், அது வந்து பனி புயல் அங்கே வந்து அடித்து கொண்டிருந்தது. அப்படி பார்த்தீங்கன்னா அவர் போய்கொண்டிருக்கிற வேளையில் ஒரு முன்பின் தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து அவரோட அந்த பிரயாணத்தில் இணைந்து கொண்டார். நார்மலாக போகும்போது இந்த மாதிரி மலையிலலாம் நடந்து போகும்போது கூட யாரா வந்து ஜாயிண்ட் ஆவாங்க, அப்படி நடந்து போகிறோமா பேசிகிட்டே போது யாரா ஜாயிண்ட் ஆவாங்க. அது மாதிரி சாது சுந்தர் சிங் அவர்களுக்கு ஒரு முன்பின் தெரியாத ஒரு நபர் வந்து ஜாயின் ஆனார். ஸோ அவர்கள் வந்து அந்த பனி புயல், ஒரு பக்கம் பனி புயல் பயங்கரமாக அடித்து கொண்டு இருக்கிறது, அவர் நடந்து போயிட்டுருக்கிறாங்க, எக்ஸ்ட்ரீமாக கோல்டு வந்து பயங்கர எக்ஸ்ட்ரீமு. ஸோ அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த சாலை ஓரத்தில் ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் பயங்கரமாக குளிருக்கு நடுங்க வந்து ஃப்ரோசன் ஆகி ரொம்ப மறிக்கிற தருவாயில் இருக்கிற ஒரு மனிதனை பார்த்தார்கள். ஸோ அப்போ பார்க்குற வேளையில் சாது சுந்தர் சிங் ஐயா அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு மனதில் இறக்கம் வந்து அவர் அந்த மனுஷனை எப்படியாவது என்ன பண்ணணும், காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அவன்கிட்ட போனார். அவள் கூட வந்துருந்த அந்த மனுஷனையும் கூப்பிட்டார். அந்த மனுஷன் அந்த நிலைமையை பார்த்தான், அவன் நல்லா தெரிஞ்சது இந்த மனுஷன் நம்ம உயிரோடு இருக்க முடியாது, யார் அந்த கீழே இருக்கிற மனுஷன் உயிரோடு இருக்கவே முடியாது, ஏன்னா ஆல்மோஸ்ட் அவன் வந்து ஒரு டெத் கண்டிஷனில் இருக்கிறான். ஸோ இந்த மனுஷனுக்கு போய் இப்போ போய் உதவி செய்ய முடியாது, ஏன்னா யார் இல்லாத பகுதி. இப்போ நம்ம இதை செய்ய போய் நம்மளுக்கு என்ன ஆகிடும், நம்ம உயிரோடு இருப்போமா இருக்காதவன் தெரியாதுன்னு சொல்லி அவன் நான் பண்ணிட்டான், ஐயோ நானும் வரல நான் கிளம்புறேன் நீ வேணால் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஸோ ஆனாலும் சாது சுந்தர் சிங் என்ன பண்ணுறாருன்னா அவர் பிரயாணத்தில் ஸோ இந்த மனுஷனை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று சொல்கிற ஒரு எண்ணத்தில் அவனை வந்து அங்கேருந்து வெளியே கொண்டு வந்து அந்த ரோட்டோரத்தில் இருக்கிற அந்த மனுஷனை, அந்த பள்ளத்தில் இருக்கிற மனுஷனை வெளியே கொண்டு வந்து அவனை வந்து எந்த அளவுக்கு அவனுக்கு வந்து சரத்தில் அந்த ஹீட்டை கொடுக்க முடியும், எந்த அளவுக்கு அந்த தூக்க முடியாதுனாலும் அவனை வந்து சுமந்து கொண்டு எங்கே வந்தார்னா பக்கத்தில் இருக்கிற கிராமத்திற்கு அவனை சுமந்து கொண்டு போனார். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த அவனை தூக்குகிற வேளையில் அவனை பார்த்தார். அப்போ பார்க்கும்போது தான் தெரிந்தது அவன் ஏற்கனவே ஒரு முறை இவர் போகும் பொழுது இவன் கூட வந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சர், அவனும் ஒரு ஸ்ட்ரேஞ்சர், முன்னாடி ஒரு முறை அவர் போகும்போது அவன் கூட வந்த ஸ்ட்ரேஞ்சர் அவர். ஸோ அவன் முன்பின் தெரியாத ஒரு நபர் தான். ஸோ ஆனாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மனுஷனை ஒரு பாரமாக கருதாதபடி அவன் என்ன பண்ணார்னா அவரை ரெஸ்கியூ பண்ணார். அந்த ஆபத்திலிருந்து அவனை ரெஸ்கியூ பண்ணி அவனை போய் அந்த கிராமத்தில் அவனை கொண்டு போய் சேர்த்தார். அவனுடைய வாழ்க்கையில் திரும்பமாக அந்த ஜீவன் வருவதற்கு அவர் உதவி செய்தார். ஸோ நான் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போது சில டைமில் வந்து சில பாரங்கள் வந்து நம்ம நிறைய பேர் வேண்டாம் வேண்டாம்னு யோசிக்கிறோம், ஆனால் நீங்கள் அந்த பாரம் இருக்கிறனால நல்லா புரிஞ்சுக்கலாம். நம்ம ஆண்டோரோட வந்து என்ன பண்ணுறோம், ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு இருக்கோம். அந்த கிஃப்டை வந்து ஏற்றுக்கொள்ளுங்களேன், அந்த கிஃப்டை வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். சில டைம் ஆண்டவருடைய நெருங்குவதற்கும் அநேகரை ஆண்டவரை கொண்டு வருவதற்கும் சில டைம் அன்றைக்கி மாத்திரம் அவர் அப்படியே விட்டுருந்தார்னா அந்த மனுஷன் ஆண்டவரை அறியாமல் மறித்து போயிருக்கலாம். ஆனாலும் என்ன பண்ணார், சுமக்கலான்றது சுமந்தார், சுமந்து அவனை காப்பாற்றினார். உண்மையாக நான் விசுவாசிக்கிறேன் நம்ம வந்து நிறைய டைமில் பாரம் வேண்டான்னு நினைக்கிறோம், ஆனால் இன்றைக்கி நான் விசுவாசிக்கிறேன் அந்த பாரம் என்ற கிஃப்டை வந்து ஏற்றுக்கொள்ளுங்கள், அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அது இன்னும் கத்தரடை நெருங்குவதற்கு அந்த பாரங்கள் உங்களுக்கு இருக்கிற உபத்திரவங்கள் பாரங்கள் இன்னும் கத்தரடை நெருங்குவதற்கு அது உதவியாக இருக்கும். எத்தனை பேருக்கு இப்போ பாரம் வேணும்னு நினைக்கிறீங்க? ஆமேன். இருக்கிறதே போதும் பிரதர். ஆமேன். நான் விசுவாசிக்கிறேன் இருக்கிற காரியங்களில் நீ ஆண்டவர் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஏன் ஆண்டவரை கொடுத்துரு, ஏன் ஆண்டவரை இப்படி செஞ்சு முறுமுறுக்காதீங்க, அவரை குறை சொல்லாதீங்க, அவர் மேலே டவுட் படாதீங்க, அவர் மேலே நம்பிக்கை இல்லாமல்லாம் போயிடாதீங்க, அவர் மேலே இன்னும் வாஞ்சிங்க, இன்னும் நெருங்குங்க, அவர் மேலே தூக்கி அடிங்க அந்த பிரச்சனையை. அவர் எல்லாவற்றையும் அவர் ரெஸ்பான்சிபிள், அவர் பார்த்துக்கொள்வார், அவர் எல்லாவற்றையும் உங்களை காப்பாற்றுவார். ஆமேன். நிச்சயமாக அந்த பாரத்தில் உங்களை விடுதலை ஆக்குவார், இன்னும் அவர் என்னை நெருங்குவதற்கு அது உதவியாக இருக்கும். அதனால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நம்ம எல்லோரும் கண்களை மூடி எல்லோரும் ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். அநேக பாரங்கள்
நாங்கள் ஏன் வந்தது என்று சொல்லி உம்மை குறை சொல்லி கொண்டிருந்தோம். உம்மை ஆண்டவரே கர்த்தாவே டவுட் பட்டோம் அநேக விதங்களில் கர்த்தாவே, ஏன் இப்படி மறந்தீர் என்று சொல்லி அநேக விதங்களில் உம்மை காயப்படுத்தி இருக்கிறோம். ஆனால் இந்த நாளிலே கர்த்தாவே இந்த பாரங்கள் எல்லாம் அன்றைய கர்த்தாவே நீர் உம்முடைய அனுமதியில் வந்தது, உம்மை நெருங்குவதற்கு இது ஒரு காரணமாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்கிறோம். இன்னும் ஆண்டவரே க்ளோஸ் ஆகணும், இன்னும் அண்டை நெருங்கணும் அப்பா. விசேஷமாய் கர்த்தாவே இந்த நாளில் கர்த்தாவே ஒர்க் ஃப்ரம் பண்ணுங்கிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்கப்பா. ஒர்க் இருக்கிற எல்லா ப்ரெஷர் எல்லா பேர்டனை எடுத்து போடுங்கப்பா. ஆண்டவரே நிச்சயமாய் கர்த்தாவே அந்த கர்த்தாவே பாரங்கள் எல்லாம் மறையட்டும், சரீரத்தில் வேதனைகள் எல்லாம் மறையட்டும், வழிகள் எல்லாம் மறையட்டும். அன்றைய நாளில் கர்த்தாவே குடும்பத்திற்கு எல்லா போராட்டங்களும் மறையட்டும் அப்பா. அன்றைய கர்த்தாவே அந்த கிச்சனில் இருக்கிற எல்லா பொருட்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், அந்த வீடு எல்லாம் நிறைவாய் ஆசீர்வதிக்கப்படுவதாக, நிறைவாய் நடத்துங்கப்பா. விசேஷமாய் கர்த்தாவே பர்த்டே வெட்டிங் அனுசரித்து கொண்டாடுற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்கப்பா. சால்வேஷன் டிவியை பார்க்குற பிள்ளைகளுக்காக, ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக சோதரிக்கிறோம். விசேஷமாய் கர்த்தா இந்த ஊழியத்தை தாங்கக்கூடிய பிள்ளைகளுக்காக சோதரிக்கிறோம் அப்பா. அன்றது 1200 பேரை எழுப்புங்கப்பா. ஏற்கனவே தீர்மானம் எடுத்திருக்கிற பிள்ளைகள் ஏற்கனவே கர்த்தாவே இந்த ஊழியத்தை கர்த்தா தாங்க வேண்டும் என்று சொல்லி அப்பா டெசிஷன் எடுத்த எல்லா பிள்ளைகளுக்கும் அந்த வருமானத்தை பெருக செய்யுங்க. அவளை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் அநேகரை எழுப்புங்க, 1200 பேரை எழுப்புங்கப்பா. அன்றைய கர்த்தா இன்னும் கர்த்தா அந்த சேட்டலைட் தேவையெல்லாம் சந்திங்க. நேற்றைய தினத்தில் ஆண்டவரே மணி ஆர்டர் மூலமாக, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக, ஃபோன் ஆப் மூலமாக ஆர்டர் தாங்கின எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்கப்பா. விசேஷமாக கர்த்தா இந்த நாளிலும் தாங்க தீர்மானத்திருக்கிற எல்லா பிள்ளைகள் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தவனமாக ஜெபிக்கிறேன். இந்த நாட்களில் இந்த கடினமான நாட்களிலும் அன்றைய எங்களோடு கூட இருந்து நடத்துவதற்காக நன்றி அப்பா. மகிமையான காரியங்களை செய்யுங்க. நீரோ ஒவ்வொரு காத்துக்கொள்ளும். அன்றைய கர்த்தா இந்த நாளிலே கர்த்தா மகிமையான கர்த்தாவே அற்புதங்களை நாங்கள் கேட்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அநேக சாட்சிகளை ஒவ்வொரு நாளும் எழுப்புவீராக, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் காலையில் நல்ல ஒரு கிஃப்ட்டை எடுத்துக்கோங்க, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தரனை நெருங்குங்க, அவர்கிட்ட ரொம்ப நல்லா க்ளோஸ் ஆகுங்க. நிச்சயமாகவே அவர் குறை சொல்லாதீங்க, அவர் மேலே சந்தேகப்படாதீங்க, அவரை முறுமுறுக்காதீங்க, அது நம்பிக்கை இல்லாமல் போயிடாதீங்க. கர்த்தர் நிச்சயம் உங்கள் கூடவே இருக்கிறார். அவர் அதிலிருந்து வெளியே கொண்டு வருவார், உங்களை கைவிட மாட்டார், உங்களை நிச்சயமாக நடத்துகிற தேவன் அவர். அன்னாள் வரைக்கும் ஆமேன் உங்கள்கிட்ட ஒப்பு கொடுத்ததை அன்னாள் வரைக்கும் காத்து நடத்துகிற தேவன், மரண பரியத உங்களை நடத்துகிற தேவன் அவர் நிச்சயமாக நடத்துவார். எதை குறித்து கவலையப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவாராக. காட் பிளெஸ் யூ. ஆமேன்.